வெல்கம் டு மானாமரே சமையல். இப்போ நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு குளிக்கும் போது தேய்ச்சி குளிக்கிறதுக்காக நம்ம நலுங்கு மாவு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1/2 கிலோ பாசிப்பயிறு. இந்த பாசிப்பயிறு வந்து உடம்புல இருக்கிற தேவையற்ற முடி, கரும்புள்ளி, சரும அலர்ஜி இதெல்லாம் ஸ்கின்னும் நல்லா சாஃப்டாகவும் வரும். ரெண்டாவது மஞ்சள். மஞ்சள் உங்களுக்கே தெரியும், நல்ல நிறத்தையும் நம்ம மேலே இருக்க தேவையற்ற சின்ன சின்ன முடி இதெல்லாம் போய்க்கிறோம். அதே கஸ்தூரி மஞ்சள் ரெண்டுமே நம்ம அதுக்காக தான் போடுறோம். அதுக்கடுத்து வந்து அதிமதுரம். அதிமதுரம் வந்து கருமை நிறத்தை போக்கி நல்ல கலர் கொடுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. இந்த ரோஜா இதழும் செம்பருத்தி பூவும் போட்டிருக்கேன். அது வந்து நம்ம உடம்புல இருக்க கரும்புள்ளிகள், பருக்கள் இதில் தான் ஆயில் சருமம் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ரோஜா இதழ் வந்து நல்லது. அதை போட்டிங்கன்னா அடுத்து பூளாங்கிழங்கு. பூளாங்கிழங்கும் ஸ்கின்னை சாஃப்டாக்கி கலர் கொடுக்கறதுக்காக தான் அந்த கோரைக்கிழங்கு இது வந்து கார்போ அரிசி. இது ரெண்டுடைய பயன்கள் என்னன்னு சொன்னால் தேவையற்ற முடி, பருக்கள், முகத்தில் இந்த குழியாக இருக்கும் கரும்புள்ளி இதெல்லாம் வந்து கார்போ அரிசி போடுறதுனாலையும் இந்த கோரைக்கிழங்குக்கும் அது நல்லா மறைஞ்சிரும். தொடர்ந்து இதை போட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த பரு கரும்புள்ளி எல்லாமே மறைஞ்சிரும். வெட்டிவேரை மறந்துட்டேன். வெட்டிவேர் வந்து உடம்புக்கு குளிர்ச்சியும் நல்லா குளிச்சுட்டு வந்தோம்னா நல்ல ஒரு மாதிரி வெட்டிவேர் வாடை சும்மா உங்களுக்கே தெரியும் வெட்டிவேர் வந்து எவ்வளோ வாடையாக இருக்கும், நல்ல சூப்பர் மனமாக இருக்கும்னு. அதுக்காக தான் நம்ம வெட்டிவேர் போடுறோம். ரெண்டாவது இந்த வசம்பு சேர்க்கறதுனால இந்த ஜாமெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம பூச்சி வண்டு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த வசம்பு நம்ம சேர்க்குறோம். ஆம்பளை பிள்ளைங்க இந்த மஞ்சளை மட்டும் எடுத்துடணும். எடுத்துட்டு மற்ற எல்லா ஜாமானையும் போட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை போட்டு குளித்தா உடம்பு வந்து நல்ல ஷைனிங்காகவும் அழகாகவும் கலரும் நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பொருள் எல்லாம் சேர்த்துருக்கோம். நம்மளுக்கு வேணும்னா இன்னும் ஆவாரம் பூவுடைய காஞ்ச இதழ்களும் அது ஆரஞ்சு பழ தோலும் கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம் வேணும்னா. இது அப்படியே நம்ம வெயிலில் 2 நாளைக்கு நல்லா காய வச்சிடணும். நான் ஏற்கனவே காய தான் வச்சுருக்கேன். காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இது என் பேத்திக்காக நான் முதல்ல அரைச்சது. இது வந்து நான் சின்ன குழந்தையிலேருந்து அவள் பிறந்ததுலேருந்து இதை வந்து நான் தேய்ச்சி குளிக்க ஊற்றிக்கிட்டு இருக்கேன். மேலே இருக்க சின்ன சின்ன முடி இதெல்லாம் கூட உதிர்ந்துடும். அதுக்காக தான் இதை வந்து சின்ன குழந்தையிலேருந்து நான் வந்து அவளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல கலர் கொடுக்குது. நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கே அந்த ரிசல்ட் தெரியும். இது பெரியவங்க கூட பேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். இதில் கத்தாழை ஜெல்லு இல்லாட்டினா பன்னீர், ரோஸ் வாட்டர் இதில் ஏதாவது ஒன்றில் கலந்து இதை முகத்தில் தடவிட்டு குளிக்கும் போது அப்படியே குளிச்சிடலாம். நல்ல க்ளோ கொடுக்கும். நல்ல உடம்பு முகம் வந்து நல்ல ஷைனிங்காகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மானாமரி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.